வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லெனின் அவர்களும் பத்திரிகையாளர் மணி அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிதழ்களில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பரபரப்பான செய்தி அப்படின்னு ஒரு செய்தி இன்றைய நாளிதழிலே இருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். மைசூர்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போன ரிசர்வ் வங்கியினுடைய பணம் அரவக்குறிச்சி பக்கத்தில் வாகன பழுதாகி நிற்குது, அதனால் அந்த பகுதியில் ஒரே பரபரப்பு அப்படின்னு செய்தி இருக்குது. பணத்தை எடுத்துகிட்டு போகிற வேனு ஏதாவது ஒரு இடத்துல நின்றுட்டு போனால் பரவாயில்ல, ஆனால் அது அரவக்குறிச்சியில் நிற்குது. அரவக்குறிச்சியிலேயே ஒரு தேர்தல் நடக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நினைவூட்டுவதற்காக அங்கே நிற்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக நிற்குது. மணி, எப்படி பார்க்குறீங்க அதை? ஆமாம், இது இந்த செய்தி நேற்று நான் கூட பார்த்தேன். இதை வந்து இந்த தேர்தல் நேரத்தில் மே 14ஆம் தேதி திருப்பூர் பக்கத்தில் 3 கண்டெய்னர்களை பிடிப்பட்ட 570 கோடி விவகாரத்துடன் ஒப்பிட்டு தான் இதை பார்க்க முடியும். அதாவது இதன் மூலமாக வெளியில் வரக்கூடிய தகவல், அது திட்டமிட்டு வந்த தகவலா அல்லது தற்செயலாக வந்த தகவலா என்பது விவாதத்திற்குரியது. என்னவென்றால், இது போன்ற பெரிய தொகையை, 100 கணக்கான 1000 கணக்கான கோடி ரூபாய் தொகையை சாலை வழியாக நாங்கள் கொண்டு போவோம் என்ற ஒரு தகவலை யாருக்கோ உணர்த்துவதற்காக இது நடந்திருக்கிறதா என்ற ஐயப்பாடு எழுகிறது. அது திட்டமிட்டு நடந்ததா அல்லது வந்து தற்செயலாக நடந்ததா என்பது விசாரணைக்கும் விவாதத்திற்கும் உட்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் இந்த 2 கண்டெய்னர் லாரி 1200 கோடியோடு வந்து ரோட்டில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்றதும் அது பழுதாகி நிற்கிறதும் என்பது வந்து நம்ம வந்து இதை வந்து எப்படி சொல்கிறோன்னா, ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா வந்து டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது வந்து புருவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு செய்தி தான் இது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா, அதாவது அது தற்செயலாக நடந்ததுன்னு வாதிடுவதற்கான எந்த வாய்ப்புமே இதில் இல்லை. அரவாக்குறிச்சி தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்ட இடம், மீண்டும் மீண்டும் இதே மாதிரியாக வருகிறது என்று சொன்னால், தேர்தலில் பண ஆதிக்கத்தினுடைய அளவுகோலை இப்போ நம்ம பார்க்கறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பாக நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அதோடு இணைத்து தான் பார்க்கணும். ஏற்கனவே நீங்கள் சொன்ன அந்த 570 கோடி திருப்பூர் இருக்குல்ல, அதோடு இணைத்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. வங்கிகளுடைய பண பரிவர்த்தனை அப்படின்னு வருகிற போது, வங்கிகள் இன்னொரு வங்கிக்கு அனுப்புறதாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர் நார்ம்ஸ் இருக்குது. அதுக்கான இது இது அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த சிக்கல் இல்ல. அந்த சிக்கல் வாகனம் பழுதாகி நிக்குது. இது ஏற்கனவே 570 கோடின்னு ஒரு பிரச்சனை இல்ல, அப்படி நான் கேக்குறேன், ஓடிட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. இவ்வளவு தொகை போற வாகனம் பழுதாகி நிக்குது, அந்த வாகனத்துடைய தன்மை என்ன, அதை யார் இன்ஸ்பெக்ட் பண்றது? இது ஆக்சிடென்டலா நடக்கக்கூடிய விஷயங்கள், தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படித்தானே இருக்கும். இருக்கலாம், ஆனாலும் இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது என்பதுதான். ஒரு சாமானிய மக்களினுடைய கண்ணிலேருந்து பார்க்குற போது, ஒரு சாமானியின் கண்ணிலேருந்து பார்க்குற போது இதெல்லாம் பெரும் விஷயமா வருது. நிச்சயமாக கவனத்தோடு செயல்படணும், நிச்சயமாக அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னொரு செய்தி இருக்குது, முக்கியமான முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்கிறாங்க. அக்யூஸ்ட் ஆஃப் அன்நேச்சுரல் செக்ஸ், மேன் சீக்ஸ் கவர் அண்டர் மேரிட்டல் ரேப் லா. இயற்கைக்கு மாறான உறவு கொள்வதற்கு மனைவியை நிர்பந்தம் செய்த ஒருவர் எதிர்ப்பு வந்த உடனே மேரிட்டல் ரேப்பு சட்டத்தின் கீழே, திருமணத்துக்கு மனைவியை வல்லுறவு கொண்டால் தவறு இல்லை அப்படின்ற சட்ட விதியின் படி போய் தப்பிக்க முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போடுறாங்க. இது இல்லை, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த அன்நேச்சுரல் செக்ஸ் என்றதே வந்து மிக மிக அபத்தமான ஒரு சட்டம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து 377 சேலஞ்சு பண்ணி டெல்லி ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தப்ப இதையும் சேர்த்து தான் அவங்க கோஷ் பண்ணியிருக்காங்க. ஏனெனில் வந்து நேச்சுரல் செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வரையறைக்கு உட்பட்டு ஒரு ஆணும் பெண்ணும் திருமண உறவுக்கு உட்பட்டோ திருமண உறவுக்கு வெளியிலேயோ செய்வதை தாண்டிய வேறு விதமான உறவுகள் வந்து சட்டப்படி குற்றம். எப்படின்னா வந்து கன்சென்ஷுவலாக அந்த ரெண்டு பேரும் ஒரு ஆணோ பெண்ணோ மனைவியோ கணவனோ வந்து ட்ரெடிஷ்னல் செக்ஸுக்கு தவிர வேறு விதமான செக்ஸ் அவங்க ஈடுபட்டாங்க. மனித இன உற்பத்திக்கான உறவை தவிர வேறு விதமான உறவில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்றால் இது வந்து மிகவும் தவறு என்பது வந்து சட்டப்படி குற்றம் என்பது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இன்றைக்கு மிகவும் அபத்தமான ஒரு சட்டம் அது. ஏனெனில் அது வந்து விக்டோரியன் மாரல்ஸ்னு சொல்லுவாங்க. விக்டோரியா காலத்து மன்னர் விக்டோரியா மகாராணி காலத்து ஒழுக்கவியல் கோட்பாடுகளின்படி கொண்டு வரப்பட்ட அந்த சட்டங்களில் அது ஒன்று. கன்சென்ஷுவல் செக்ஸாக ஒரு ஆணும் பெண்ணும் அப்படி செய்தால் கூட தவறு என்பது மிக மிக அபத்தமான ஒரு சட்டம். யாரோ எவரோ ஒருவர் பார்த்து விட்டு ஜன்னல் வழியாக பார்த்து விட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட வந்து நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ணப்படலாம் என்பதுதான் அந்த சட்டம். அதை யாராவது செய்கிறாங்களா செய்யலையான்றது வேற, ஆனால் சட்டத்தில் அப்படி ஒரு பிரிவே இருக்கக்கூடாது அப்படின்றத விவாதத்தை கலப்பும்போது
டெல்லி உயர்நீதிமன்றம் மிகவும் முற்போக்கான ஒரு தீர்ப்பை ஜஸ்டிஸ் ஏபி ஷா தலைமையிலான பெஞ்ச், டபுள் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து அதை எல்லாத்தையுமே கோஷ் பண்ணாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக நீதிபதி சிங்வி தலைமையிலான அமர்வு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த 377 கிரிமினலைஸ் பண்ணது கரெக்ட் தான், நீ வேணால் பார்லிமெண்ட்டில் போய் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்களையும் அவங்க தொட மறுத்துட்டாங்க. இதில் வந்து இந்த நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்தியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் அவர் வந்து அன்நேச்சுரல் செக்ஸில் ஈடுபட முயற்சி செய்தார் என்பது வந்து என்னென்னா சட்டப்படி அன்நேச்சுரல் வித்தின் கோட்ஸ் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவே ரொம்ப அபத்தமான ஒரு டேர்ம். எது நேச்சுரல் எது அன்நேச்சுரல் என்பது காலங்கள் தோறும் மாறக்கூடிய ஒரு விஷயம். 180 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை பிடித்து நாம் தொங்கிக் கொண்டிருக்கிறோம். உலகம் பூரா அது இன்னைக்கு மாறிவிட்டது. இதில் விலங்குகளோடு மனிதர்கள் உறவு கொள்வது என்பது வேறு, அது சட்டப்படி தப்பு. ஆனால் கன்சென்ஷுவலாக ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உறவு கொள்ளலாம் என்பது தான் உலக இன்றைய நவீன உலகத்தில் முற்போக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த சட்டத்தை நோக்கி இந்தியா போகாத வரையில் இந்த மாதிரியாக வந்து அவர் வந்து ரேப்பு மேரிட்டல் ரேப்பு கீழே அவன் தப்பிச்சுக்க தான் அவன் பார்ப்பான். இதுல யார் கம்ப்ளைன்ட் நமக்கு தெரியாது. அன்நேச்சுரல் செக்ஸுக்கு அவர் மனைவியிடமிருந்து எதிர்ப்பு அப்படின்னு கூட, மனைவியிடமிருந்து எதிர்ப்பு வரும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு செய்தி இது. எப்படின்னா மனைவி வந்து அவங்க அன்நேச்சுரல் செக்ஸுக்கு ஒப்புக்கொள்ளாமல் அவர்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அப்ப அவர் கண்டிப்பாக அவர் அதை செய்து தவறுதான். அவர் பயன்படுத்துறாரு. கோர்ட்டுக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நாட் ஓன்லி மேரிட்டல் ரேப்புக்கு அவர் தண்டிக்கப்பட மாட்டாரு, அன்நேச்சுரல் செக்ஸுக்கும் சேர்த்து தண்டிக்கப்படுவார். ஆகவே இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அன்நேச்சுரல் செக்ஸ் என்பது வந்து கண்டிப்பாக அந்த கிளாஸ் எடுக்கப்பட வேண்டும். கன்சென்ஷுவலாக இருக்கும்போது அலோவ் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து நீங்க நேச்சுரல் செக்ஸ் கூட கன்சென்சுவல் இல்லைன்னா அது குற்றம் தான். ஆனால் நம்முடைய சட்டம் வந்து மேரிட்டல் ரேப்பை ஏற்றுக்க மறுக்குது. நம்முடைய பாரம்பரியத்துக்கு அது பொருந்தாது என்பதுதான் பிஜேபி கவர்மெண்ட் இன்னைக்கு வைக்கக்கூடிய வாதம். இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுதான் சொல்லிச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா எனக்கும் அதில் வேறுபட்ட பார்வை இல்லை. இது வந்து என்னென்னா போத்த சைடு ரெண்டு பேரும் மனமொப்பி வர்றபோது பிரச்சனை இல்லை, ஆனால் மனம் ஒப்பாத போது நிச்சயமாக அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் இது வந்து ஒரு கிரிமினல் குற்றமாக பாவிக்க முடியாது. சட்டத்தில் இருக்குதுங்கிறதுனாலேயே 180 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சட்டம் அன்றைய சூழலில் அன்னைக்கு இருந்த ஒழுக்க விதிகள் கோட்பாடுகளின் அடிப்படையில் மத ரீதியான விஷயங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு பல விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்குது. உடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், ஒவ்வொன்றிலையும் ஒரு 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 ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ இதுலேயும் அப்படி பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இந்த உறவுகள் கணவன் மனைவிக்குள்ள உள்ள உறவு இரண்டு பேரும் மனம் ஒப்பி செய்கிற போது பிரச்சனை இல்லை. அது ஒருத்தர் வயலேட் பண்ணாலும் நிச்சயமாக அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. 200 வருஷத்துக்கு முன்னால் உண்டானது, காலம் மாறிடுச்சு, சமூகம் வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் பலர் வந்து அந்த காலத்திலேயே இருந்த மதிப்பீடுகளை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் எல்லாமே கருத்தில் கொள்ளப்படுதோ அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைய நாளிதழில் இருந்த மற்ற செய்திகளுக்கு பார்க்கலாம். குஜராத்தில் தலித்துகள் தாக்கப்பட்ட சம்பவம், நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கட்டுமாமளி அப்படின்னு ஒரு செய்தி. மாயாவதி மேல தரம் தாழ்ந்த விமர்சனத்தை முன்வைத்த உபி பாஜக தலைவர், துணைத் தலைவர் பதவி நீக்கம் அப்படின்னு ஒரு செய்தி. ஜம்மு காஷ்மீருக்கு சுயாட்சி அதிகாரம் கொடுக்க, அதிகமான அதிகாரம் கொடுக்கணும்னு ப. சிதம்பரம் ஆலோசனைன்னு ஒரு செய்தி. காங்கிரஸை காப்பாற்றுவாரா பிரியங்கா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை. உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல கூட்டணியோட இணையும் எண்ணம் இல்லைன்னு ஜி கே வாசன். நளினி விடுதலை தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் மாநில அரசு தீர்மானிக்கலாம்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு முடிவு. விடுதலை சிறுத்தைகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடு வெளிப்படையாக வெளியில் வருகிறது அப்படின்னு ஒரு செய்தி. இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில், எத்தனை நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் என்பதையும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் அப்படிங்கிற தகவல்களோடு இந்த செய்திகள் இருக்குது. திருவள்ளுவர் சிலை நிறுவப்படும்னு உத்தரகாண்ட் முதல்வர் சொன்ன செய்தியும் இருக்குது. இதில் நம்ம முதல்ல நளினி விடுதலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அடிப்படையில் மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு இவங்க சொல்கிற சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். எப்படி பார்க்குறீங்க அதை? உச்சநீதிமன்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்புக்கு பிறகு மாநில அரசு அதை முடிவு செய்து கொள்ளட்டும், இப்போ நாங்கள் வந்து ஆளுநருக்கும் உத்தரவு கொடுக்க முடியாது, தமிழ்நாடு அரசுக்கும் உத்தரவு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த மனுவை முடித்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்லுது. இல்லை நீங்கள் உங்களுடைய நிலை என்ன? ஆக்சுவலாக அது வந்து இந்த இதை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு என்பது மாநில உரிமை, மாநில அரசின் உரிமை. அது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே மிக தெளிவாக பகுத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறபோது
அது உச்ச நீதிமன்றமா இருக்கலாம், இதா இருக்கலாம், விடுவிக்க வேண்டிய பொறுப்புன்னு வர்றபோது கவர்னரே அதை விடுவிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. சட்டமன்றத்தில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்து பார்க்குற போது இப்போ புதிய வாதம் என்ன வருது? உச்சநீதிமன்றத்திலையும் அது அந்த வழக்கு நிற்பதற்குடைய நோக்கம் என்ன? சிபிஐ கையாளுது. சிபிஐ ஆரம்பத்திலே கையாளலை. முதல்ல மாநில காவல்துறை தான் அந்த வழக்கை கையாளுது. இடையில சிபிஐ வாங்கிடுச்சு. இடையில சிபிஐ வாங்கினதுனாலேயே இது மத்திய அரசு தான் அதில் முடிவெடுக்கிற அதிகாரம் என்று சொல்வது, ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் மத்திய அரசு என்கோச் பண்ணுது தெளிவாக. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பிரச்சனையை மாநில அரசும் முறையாக கையாளவில்லை அப்படின்றதையும் ஒரு சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி தலையிட முடியாத 161வது பிரிவின் படி மாநில அரசு அது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள அவங்க எடுத்தது எல்லாமே வந்து விசாரணை, குற்ற விசாரணை முறை சட்டப்பிரிவு 432 கீழே விடுதலை செய்வதற்கான முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சியை எடுக்கும் போது அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும், இவருடைய கருத்து கேட்கணும். ஏற்கனவே பல மாநிலங்கள்ல அந்த பிரச்சனையை கிளப்பி அது சக்சஸா முடிஞ்சிருக்கு. இவங்க ஏன் எடுக்கலங்கிறதுக்கு சில விளக்கங்களை தமிழக அரசு தான் கொடுக்கணும். இது பல பேர் இதை சொல்லியிருக்காங்க, 161 கீழ் இதை கொண்டு வாங்க, அதுதான் தெளிவா நமக்கு நியாயம் பிறப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அதை காதல் வாக்கில் அது நிச்சயமா அது விவாதிக்கப்படத்தக்க ஒன்று தான். ஆனா அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் அல்லது சிபிஐ மத்திய அரசினுடைய கைக்கே எல்லாம் போய்விட்டது என்று சொல்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உச்ச நீதிமன்றம் உயர்ந்த கோர்ட்ஸ் தான், நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அவங்க அப்படி சொல்வது என்பது சரியானதாக இருக்காது. லெனின் வந்து ஃபேக்சுவலாக ஒரு தப்பை சொல்கிறார். முதல்ல இந்த கேஸை வந்து ஆரம்பத்துலேருந்தே சிபிஐ தான் விசாரிக்குது. மாநில போலீஸ் விசாரிச்சுட்டு சிபிஐக்கு கொடுக்கல. டே ஒன்லேருந்தே அது சிபிஐக்கு போயிடுச்சது. ரெண்டாவது வந்து டிசம்பர் 2, 2015 ஐந்து நீதிபதிகள் கொண்ட தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான அமர்வு முக்கியமான 7 கேள்விகளை எழுப்பி அதில் தெளிவாக அவர்கள் வரையறுத்து விட்டார்கள். மத்திய சட்டங்களின் கீழும் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் கீழும் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உண்டு, மாநில அரசுக்கு கிடையாது என்று அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். இதில் விசாரித்தது சிபிஐ, போடப்பட்ட சட்டம் தடா, இரண்டுமே மத்திய அரசு சம்பந்தப்பட்டவை. ஆகவே மாநில அரசுக்கு இதில் சம்பந்தம் கிடையாது, உங்களுக்கு உரிமை கிடையாது என்பது அரசியல் சாசன அமர்வோட தீர்ப்பு. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் 161 கான்ஸ்டியூஷன் 161வது பிரிவின் படியும் 72வது பிரிவு உச்ச நீதிமன்றம் இல்ல அது வந்து ஃபைனல் ஜட்மெண்ட்ல வருது. உங்களுக்கு வந்து அந்த அந்த கிளாஸ் எடுக்கிறானே ஒழிய த ஹோல் கேஸ் வாஸ் ட்ரைட் அண்டர் தடா. ராஜீவ் கொலையாளிகள் வழக்கில் வந்து தடா சட்டத்தின் கீழ் தான் தண்டனையும் சிபிஐ தான் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி என்பதும் முற்றிலும் முடிவான விஷயம். ஆனால் 161 72 அன்டச்சு, ஏன்னா வந்து ஹெர் மெஜஸ்டிஸ் ரூல்லேருந்து வந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மன்னராட்சி, மன்னர் யாரை வேண்டுமானால் விடுதலை பண்ணலாம் என்ற சட்டத்தின் அடிப்படையில் வந்ததால் அவர்கள் 161 72 அவங்க தொட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்பிரிட் ஆஃப் த லா படி தான் நம்ம பார்க்கணும், வெறும் சட்டத்தின்படி மட்டும் வச்சு பார்க்க முடியாது. இப்போ என்ன நடந்தது? 2014 பிப்ரவரி 19ஆம் தேதி ஜெயலலிதா நாங்கள் 7 பேரும் விடுதலை பண்ண போகிறோம், நீ 3 நாள் டைம் கூட இல்லாட்டி நான் பண்ணுவேன்னாங்க. அவன் கோர்ட்டுக்கு போனான், சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போச்சு, கோர்ட்டு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போச்சு. கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இவ்வளோ தீர்ப்பையும் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மெயின் கேஸ் இருக்குது பாருங்கள், இந்த மூவரை விடுதலை செய்வதற்கான பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெஞ்சில் பெண்டிங்கில் இருக்குது. August 1ஆம் தேதி தான் அது விசாரணைக்கு வரப்போகிறது. ஆகவே நீங்கள் ஸ்பிரிட் படி 161 படி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுனா பண்ணலாம், ஆனால் எந்த அரசும் அதை செய்யாது. ஏன்னா சட்டங்கள் என்பவை வந்து வெறும் நீங்கள் வந்து அந்த எழுத்துக்களின் படி மட்டும் நான் பார்ப்பதில்லை, அதனுடைய சாராம்சம் தாத்பரியங்கள் ஸ்பிரிட் படி தான் பார்க்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதாவது வந்து எந்த ஒரு மாநில அரசும் ஜெயலலிதா உட்பட நான் சொல்லிக்கிறேன் அவ்வளவு சுலபமாக ராஜீவ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய மாட்டார்கள். இது வெறும் சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, அடிப்படையில் இது அரசியல். அப்படி விடுதலை செய்தால் அதனால் வரக்கூடிய அரசியல் விளைவுகளை எதிர்கொள்வதற்கு ஒரு மாநில அரசு தயாராக இருக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட செய்யப்பட்டவர்கள்ங்கிறது வந்து வெறும் சட்டத்தில் வர்ற விஷயங்களை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. கொலை செய்யப்பட்டவர்கள் எல்லாரும் அதிலேயே இறந்து போயிட்டாங்க. இதுல வந்து 17 வயது அவர் பாலகனாக இருந்தபோது ஒரு பேட்டரி வாங்கினார்னு ஒரு குற்றச்சாட்டு. இந்த இதெல்லாம் உள்ள போனோம்னா இவை எதுவுமே கேஸ் அதுக்குள்ள போவாது. இன்னொன்னு சிபிஐ எடுத்ததா, நேரடியா சிபிஐ எடுத்ததா சொல்றாரு. நீங்க போஸ்ட்மார்டம் இதா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாம் மாநில அரசு கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. அந்த கோர சம்பவம் அதை கண்டிக்கிறோம், வன்மையா கண்டிக்கிறோம் நினைக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து எல்லா மாநில அரசு தான், நம்ம தமிழக காவல்துறை தான் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. சம்பவங்கள் அது தொடர்பாக சிபிஐ வந்து சிபிஐ எடுக்கிறதுனாலயே சட்டம் ஒழுங்கு உரிமையை சிபிஐடம் கொடுத்துடல. இல்ல நீ அந்த சிபிஐ மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு இந்த மனுவினுடைய முக்கியமான சாரம் எக்ஸாக்ட்லி 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்யலாம்னு தமிழ்நாடு அரசு 1994ஆம் ஆண்டு ரொம்ப முக்கியமான 1994 இதே ஜெயலலிதா அரசு இருக்கும்போது தான்
கொள்கை முடிவு கொள்கை எடுத்தது முடிவு. தமிழ்நாடு அரசு. அந்த அடிப்படையில் 94ல் இந்த அரசு எடுத்த அந்த கொள்கை முடிவின் அடிப்படையில் 25 வருஷத்துக்கு மேல ஜெயிலில் இருக்கிறோம், எங்களை விடுதலை, என்னை விடுதலை செய்து அவங்க கேட்குறாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து, இது வந்து நீங்கள் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. அதன் அடிப்படையில் மாநில அரசு 94ஆம் ஆண்டு சட்டப்படியும் அவர்களை விடுதலை செய்யலாம், அதை விட முக்கியமாக 161 படியும் பண்ணலாம். ஆனால் அது எதுவுமே இப்போ முடியாது. ஏன்னா இந்த வழக்கு நீங்கள் என்னதான் பேசுனீங்கனாலும், கொல்லப்பட்டவர் ஒரு முன்னாள் பிரதமர், அவரோட சேர்த்து 15 பேர், நான் முடிச்சிடுறேன், ஒரு 15 பேருக்கு மேல் பொதுமக்கள் அங்கே நான் இருந்த ஸ்பாட்டில் எனக்கு தெரியும், அந்த கோர சம்பவத்தை நேரில் பார்த்த பத்திரிகையாளர் நானும் ஒருவன், 9 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒயில் ஆன் டியூட்டி தேவர் கில்டு. இது எல்லாத்தையும் நான் சொல்கிறதுனால வந்து இவர்களை உள்ள வைங்க வெளியில் வைங்க நான் அப்படி சொல்லலை. இந்த விஷயத்தை சிஸ்டம் எப்படி பார்க்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறேன். நம்முடைய கருத்தை ஒதுக்கி வச்சுடுங்க. ஒரு அரசும், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும், நீதிமன்றங்களும் இதை எப்படி பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அடுத்த ஸ்டெப்பு கரெக்டாக தான் நேற்று தனி நீதிபதி சொல்லியிருக்கார், உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது நீங்கள் 161 பிரயோகிக்க முடியாது, பிகாஸ் யூ ஆர் சேலஞ்சிங் த கோர்ட். அதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கே போயிருக்க கூடாது. ஏன்னா இந்த அம்மா பிப்ரவரி 19, 2014 ஸ்ட்ரைட்டாகவே 161 ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன் இந்த அம்மா வந்து மத்திய அரசு கடிதம் எழுதினாங்க, ஏன் மத்திய அரசு வந்து கோர்ட்டுக்கு போனால், ஏன் வந்து அது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போச்சு, நீங்கள் போய் ஆர்கியூ பண்ணுறீங்க உங்களோட பொசிஷனை, நீங்கள் உங்களை வந்து உச்சநீதிமன்றத்தின் ஆளுகைக்கு உட்படுத்தி கொள்ளுகிறீர்கள். அப்போ அவன் சொல்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாஜிக்கலே கரெக்டான தீர்ப்பு. எந்த நீதிபதியாக இருந்தாலும் அப்படித்தான் சொல்வார், எந்த முதலமைச்சராக இருந்தாலும் இந்த ஸ்டாண்டை தான் எடுக்க முடியும். ஏன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி 3 ஜட்ஜ் பெஞ்ச் முன்னால் அது வரப்போகுது, அங்கே ஒரு முடிவுக்கு வர. சப்போஸ் இப்படி வச்சுக்கோங்க, அவன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது, மத்திய அரசு தான் இதை ரிலீஸ் பண்ணணும் ஒரு தீர்ப்பை சப்போஸ் கொடுத்துட்றான்னா, அதற்கு பிறகு நீங்கள் 161 கேட்கலாம். இப்போ 161 நீங்கள் பிரயோகிக்க முடியாது, கேட்கறதுன்றது நீங்கள் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, ஏன்னா அதுவும் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து முடியும், இன்னும் பெரிய சிக்கல் வரும். அதை அவாய்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க, கான்ஃபரண்டேஷன் வேண்டாம் வேண்டாம் நினைக்கிறாங்க. அது எந்த கவர்மெண்ட்டும் அப்படி தான் அதை செய்ய முடியும். உச்சநீதிமன்றத்தில் இது ஒரு முடிவுக்கு வந்து, ஒன் வே ஆர் அதர் முடிவுக்கு வந்த பிறகு, ஒருவேளை இவர்கள் விரும்பிய தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நமக்கு தெரியாது என்ன நடக்க போதும். அப்போ நீங்கள் 161 போடலாம், இறுதியான ஆயுதமாக 161 பயன்படுத்தி. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, 161 கூட வந்து எல்லாரும் திரும்ப திரும்ப 161 161ன்றாங்க. அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள், முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஷி வாண்ட்ஸ் த கேக் அண்ட் ஈட் இட் டு. அவங்க வந்து இந்த இஷ்யூவை வந்து அவங்க வந்து செய்ததில் வரக்கூடிய லாபத்தையும் எதிர்பார்க்கிறாங்க, ஆனால் இதை செய்வதால் வரக்கூடிய அரசியல் சட்ட ரீதியான எதிர்வினைகளையும் அவர் நன்றாக உணர்ந்திருக்கிறார். அதனால தான் 2.5 வருஷமாக இந்த கேஸ் இப்படி இழுத்துட்டு இருக்கு. இப்போ இதை பொறுத்தவரை நண்பர் சொல்றதுல நான் சில விஷயங்களை உடன்பட முடியும். என்னன்னா, இடஒதுக்கீடு போராட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அமைதியாக இருந்துச்சு, தமிழ்நாட்டில் தான் தோங்கிச்சு, அதில் தான் அமெண்ட்மெண்ட்டே வந்தது கான்ஸ்டியூஷனில். அதை மாதிரி இந்த 161 பொறுத்தவரை ஒரு முதன்முறையாக ஒரு மாநிலம் பிரயோகித்து அதை வெளியிட்டிருக்கலாம். இப்போதைக்கு வேணால் அதை இவர் சொல்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம், ஆனால் அதை பிரயோகிக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தபோது தவறியது தமிழ்நாடு அரசு என்பதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அப்போயே அது பண்ணியிருந்தாக்க அது கொஸ்டின் ஆகிருக்காது, இப்போ அது வெளியாகிருப்பாங்க. பொதுவாக ஆயுள் தண்டனைங்கிறது என்ன, 14 வருஷம் எல்லாருக்கும் காமன். இதில் 20 வருஷம்னு நீங்களே ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, 25 வருஷம் ஒரு 15-17 வயசு பையன் கைதாகி போயிருக்காரு. ஒரே விதமான விதியும் சட்டமும் ஒருத்தருக்கு அதிகமாகவும் இன்னொருத்தருக்கு குறைச்சும் கொடுக்கும், ஏன்னா அது சட்டம் அல்ல, நிச்சயமாக அது வந்து அநீதியான ஒன்று என்பதுதான் என்னுடைய கருத்து. 20 வருஷங்களை விட்டு மகாத்மா காந்தி கொலையாளிகள் கூட மன்னிக்கப்படுகிறார், ஒருத்தர் தான் தூக்கல போட்டாங்க. 20 வருடங்கள் இல்ல, 25 ஆண்டுகளை கழித்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை குற்றவாளிகளையும் அவர்கள் குற்றம் செய்தார்களோ இல்லையோ விடுவிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நம் பலமுறை இங்கு பேசியிருக்கிறேன், எல்என் மிஸ்ரா கேஸில் வந்து ரயில்வே மினிஸ்டர் கேஸில் 1974 கொல்லப்பட்டு 41 ஆண்டுகள் கழித்து 26 வயதில் சிறைக்கு போன ஒருவர் 67 வயதில் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு உள்ளே இருக்கிறார். இந்த குரல் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் குரல் கொடுக்கணும், ராஜீவ் கொலையாளிகளுக்கு மட்டும் கொடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் வந்து ஆயுள் தண்டனை என்பது 14 ஆண்டு என்பது கிடையாது, ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் முழுவதும் தான் என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறது. நான் வந்து சட்டத்தின் நிலைப்பாட்டை சொல்கிறேன், நீங்கள் வந்து சட்டப்படி தான் வாழ முடியும், இஷ்டப்படி வாழ்கிறோம் நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகலாம். நீங்கள் இந்த கேஸை வந்து இந்த கட்டத்தில் ஜெயலலிதா அரசு கையாளுவது போலத்தான் கையாள முடியும். வேறு மாதிரி யார் முதலமைச்சர், கலைஞரே முதலமைச்சராக இருந்தாலும், இடதுசாரிகளை சார்ந்த நம்முடைய முத்தரசன் ஒரு முதலமைச்சர் ஆனால் கூட வேறு மாதிரி இதில் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அதுதான் சிஸ்டம் இன்னைக்கு, நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு சார். சிஸ்டத்தை வேறு ஏரியாஸில் இது மாதிரி எடுத்திருக்காங்க, பஞ்சாபில் இது மாதிரி இந்த 161 பயன்படுத்தியிருக்கிறாங்க, கேரள அரசு பயன்படுத்துவ சொன்ன உடனேயே மத்திய அரசு தலையிட்டு அதை விடுதலை செய்தது, இதெல்லாம் நடந்திருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பயன்படுத்திய முடிவுகளுக்கு எதிராக நீதிமன்ற கட்டணங்களும் வந்திருக்குது. அதாவது இது எல்லாமே வந்து
ஒரு யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி எதுவும் நடக்கலை நடக்கலை. என்னன்னா ஒரு அஹிம்சை போதித்த நாடு நம்ம நாடு, சிறைச்சாலைகள் தவச்சாலைகளாக மாற்றப்படணும்னு நம்ம இலக்கியங்கள் சொல்லுது, நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் சிறை சீர்திருத்தத்தை பற்றி பேசுது. சிறையிட கொடுமை இழைக்கிற இடமா இருந்துச்சுன்னா அவன் எப்படி திருந்துவான்? குவாண்டிமாலா சிலையில நடந்த கொடுமை விட மிக மோசமான கொடுமைகள் நடக்குது. அதை பற்றி நீங்க பாக்கணுமா இல்லையா? அதனுடைய பரிமாணமும் இணைச்சு நீங்க பாக்கணும். சிறை வாழ்க்கை விரிவாக வேற தளத்துக்கு போகுது. அடுத்த செய்தியாக நம்ம பார்க்கறது, உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல கூட்டணியோட இணையும் எண்ணம் இல்லை அப்படின்னு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் சொல்றாரு. தேமுதிகவிலிருந்து நிர்வாகிகள் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்ற ஒரே ஒரு பாவத்துக்காக, பாவம்ங்கிறத நான் கொட்டேஷன்லேயே சொல்கிறேன், மேற்கோள்லேயே சொல்கிறேன், பாவத்துக்காக தேமுதிக நிர்வாகிகள் எல்லாம் ஓடுறாங்க விஜயகாந்தை விட்டுட்டு, மறுமலர்ச்சி திமுகலேருந்து நிர்வாகிகள் எல்லாம் போகிறாங்க வைகோவை விட்டுட்டு. என்ன பிரச்சனை? மக்கள் நல கூட்டணியோடு சேர்ந்து இருப்பது அவ்வளவு பெரிய சிக்கலாக வருவதற்கு என்ன காரணம்? இப்போ ஒரு தேர்தலில் நின்றுட்டு அதில் போதுமான அனுபவம் கிடைச்சிருச்சு, இனிமே அங்கே வரமாட்டோம் அப்படின்னு வாசனும் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நிச்சயமா இப்போ வாசன் எந்த இதில் சொல்லியிருக்காருன்னு தெரில. ஆனால் உண்மை என்னன்னா, மக்கள் நல கூட்டணி பண ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு மாற்றி முன்வைத்த ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் வலிமையாக கட்டமைத்தது. இப்போ என்ன வருதுன்னா, பதவி சார்ந்த அரசியல் அதை நோக்கிய பயணம் என்பது தான் பல அரசியல் கட்சிகளினுடைய வாடிக்கையாக இருக்குது. இது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. அதுக்கு தியாகங்கள் பண்ணணும், தியாகங்கள் பண்ணி தான் இப்போ ஒரு தேர்தல்னாலேயே ஆட்சி மாற்றம் வந்துடும்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் அதே நேரத்தில் இவையெல்லாம் தேவை என்பதற்காகத்தான் ஒரு வலுவான பதவி பதவிக்காக செயல்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா, தேர்தலில் பங்கேற்பதே பெரும்பாலான விதிவிலக்காக இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளை தவிர, தேர்தலை பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துகிறோம், மக்களுடைய பிரச்சனையை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக பயன்படுத்துகிறோம்னு சொல்லக்கூடிய சிறிய சிறிய அமைப்புகளை தவிர, பெரும்பாலான அமைப்புகள் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதே பதவிகளை பிடிப்பதற்காகத்தானே. அதிகாரம் கையில் இல்லாம நாம நினைக்கக்கூடிய சில திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேறுபடுறேன். அதாவது என்னன்னா, பதவிகள்ங்கிறது வந்து இங்க சேவைக்காக பார்க்கிற அரசியலாக இருக்கணும். அதுதான் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி இடதுசாரிகள் எல்லோரும் இணைந்து செஞ்ச காலம். ஆனா இன்னைக்கு என்னன்னா, பதவிகள் என்பது பணம் காய்க்கிற ஒரு மரமாக மாற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த சட்டமன்றத்தில், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே அதிக கோடீஸ்வர எம்எல்ஏக்கள் இருக்கிற சட்டமன்றமாக இந்த சட்டமன்றம் இருக்குன்னா, இது பெருமை இல்லை. நான் திராவிட இயக்கங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், திராவிட இயக்கத்தின் பேரால் நடத்தப்படுகிற அதிமுக திமுக இரண்டு பேரும் சொல்கிறேன். அண்ணா சொன்னார், எங்கள் கட்சியில் லட்சாதிபதிகள் இல்லை, லட்சியவாதிகள் தான் இருக்கிறார்கள் என்று அன்னைக்கு பெருமையோடு இருமாந்து சொன்னார். இன்னைக்கு திமுகவில் ஒரு கிளை செயலாளர் கூட லட்சாதிபதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கோடீஸ்வரர் இல்லாத ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பாரா? எனவே நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். அப்போ இவை எல்லாம் எப்படி வருகிறது? இப்போ பண ஆதிக்கம், பணத்தை வைத்த அரசியல், எனவே இந்த முறைமை தான் மிக மிக முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். இந்த முறைமை என்டையர் சேஞ்ச் வரணும்னு சொன்னால், தேர்தலில் சீர்திருத்தங்கள் திராவிட இயக்கத்தின் பெயரால் இருக்கக்கூடிய அதிமுக, திராவிட இயக்கமா நான் பார்க்கல, திராவிட இயக்கத்தின் பெயரால் தான் இல்ல, ஒரே ஒரு சந்தேகம், திராவிட இயக்கத்தின் பெயரால் இருக்கக்கூடிய அதிமுக திமுகன்னு சொன்னீங்க, அதற்கப்புறம் விளக்கம் சொல்ல வரும்போது திமுக இருக்கக்கூடிய கிளை செயலாளர் லட்சாதிபதியா இல்லாம இருக்காங்களா, கோடீஸ்வரராக இல்லாம இருக்காங்களான்னு ஒரு கட்சிக்குள்ள ஒரு கட்சிக்குள்ள வந்துட்டீங்களே. அதே அதிமுகவுக்கும் சொல்றேன், ரெண்டும் தான். அது அதிமுக வெளிப்படையானது, ஊரறிந்த ஒன்றுக்கு விளக்கம் தேவையில்லை. திமுகவில் தாங்கள் இன்னமும் புனிதமாக இருப்பதாகவும் தாங்கள் கொள்கைவாதிகள் என்றும் வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கறது இதுதான். அப்போ அண்ணா பேசினார், ரெண்டு பேருக்கும் யார் தலைவர்னா அண்ணா தான். அண்ணாவின் பேராலேயே ஒரு கட்சி, இன்னொன்று அண்ணாவின் அடியுற்றி நடக்கிற கட்சி என்று தன்னை பெருமைப்படுத்திக்கிற கட்சி, ரெண்டு பேர்ட்டையும் கேட்குறேன். அண்ணா இப்படி சொன்னார், இது காஞ்சிபுரத்தில் அவர் நின்ன போது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி 5 ரூபா அவர் வாக்குக்கு கொடுத்ததான். அதை எதிர்த்து பேச்சு இப்பயும் சமூக ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்கு, எடுத்து பாருங்க எவ்வளவு கிண்டலும் கேடியும் செய்து பேசினார். இன்னைக்கு அதை இந்த திராவிட கட்சிகள், இந்த ரெண்டு கட்சியும், திராவிட கட்சிகள் சொல்லப்படுகிற இந்த ரெண்டு கட்சியும் பயன்படுத்த முடியுமா, பேச முடியுமா? அப்ப கொள்கை எங்கே இருக்கிறது? இதுதான் கேள்வி. அப்ப அரசியல் என்றாலே, தேர்தல் என்றாலே கொள்கையை முன்னிலைப்படுத்தணும், கோட்பாடுகளை முன்னிலைப்படுத்தணும், ஜனநாயக பலப்படுத்துதல் என்கிற அம்சத்தை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கணும், மக்களுக்கு விழிப்பு தருது, ஒரு விழிப்பை உருவாக்குகிற ஒரு தன்மையோடு இணைத்து பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது இந்த தேர்தல் அப்படியானதாக இல்லை. எனவே அதுல மயங்கி சில பேர் போகலாம். இப்ப நீங்க சொன்னீங்க, மக்கள் நல கூட்டணியில சேர்ந்த பாவத்துக்காக, பாவம் அல்ல, அதுதான் உண்மையான மெய்யான ஒரு புரட்சிகரமான தன்மையாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு குறைந்தபட்ச கொள்கையை நாங்க முன்வைத்து தான் இந்த தேர்தலை பார்த்தோம்.
அப்ப செயல் திட்டம் கொண்டு வந்தோம். பாவம் என்பதை நான் மேற்கொள்ளதான் சொன்னேன், இருந்தாலும் அதை சொல்றேன், அதுதான் மிகப்பெரிய புண்ணியம். எங்க கூட இல்லையா, அதுக்கு முன்னாடி எம்எல்ஏக்கள் போனாங்களே அதிமுக போய் சேர்ந்தாங்களே, சரி அதுல யார் செய்த பாவம்? மணி நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வேற வழி இல்லை, அவர் திருமாக்க அப்படிதான் போனோம். இப்ப லெனின் சொல்றாரு, நண்பர் லெனின் அதை சொல்றது, அவர்கிட்ட நம்ம ஏற்கனவே கேட்டதான், இந்த ஞானோதயம் 2014 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ஜெயலலிதா கடைசி நேரத்தில் மக்களவைத் தேர்தலின் போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 2 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 3வது சுற்று பேச்சுவார்த்தையை திடுதிப்பென்று நிறுத்தி அவர் கைட்டு விட்ட பிறகு வந்த ஞானோதயம். முடிவெடுத்த பிறகு 2011 சட்டமன்ற தேர்தல் இவர்கள் யாருடன் நின்றார்கள், 2009 நாடாளுமன்ற தேர்தல் யாருடன் நின்றார்கள், 2014 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா வேண்டாம் என்ற இடதுசாரிகளை கைட்டு விட்டார், இதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. அதற்கு பிறகு இந்த ஞானோதயத்தின் அடிப்படையில் நாம் கொள்கைகளை பேசுகிறோம், நல்லது. ஆனால் கலை யதார்த்தம் என்ன? இன்னைக்கு கோடீஸ்வரர்களை பத்தி நம்ம பேசுறோம், கோடீஸ்வரனா இருக்கிறதே தப்பா இல்ல லட்சாதிபதியா இருக்கிறதா தப்பா, அது எப்படி வந்த காசு, அதுதான் முக்கியம். இல்ல அவருக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன், தென்னாப்பிரிக்கா விடுங்க, போன்ற விஷயங்கள் வரும்போதெல்லாம் பேசுற அதே விஷயத்த திரும்பவும் நினைவூட்டுறேன். தென்னாப்பிரிக்கால காந்திய ரயில்ல இருந்து இறக்கி விட்டதற்கு பிறகுதான் காந்தி வந்து போராட்ட காலத்துக்கு வந்தாருங்கிறதுக்காக சவுத் ஆப்பிரிக்கால ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டதற்கும் ஜெயலலிதா இடதுசாரிகளை தேர்தல் வாக்கு வங்கி அரசியல் கைட்டி விட்டதையும் நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள். ஒவ்வொரு போராட்டத்திற்கு பின்னாலேயும் ஏதாவது ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கும், தூண்டு வேற வழி கிடையாது. திமுக போக முடியவில்லை, காங்கிரஸோடு போக முடியவில்லை, அது அவர்களுடைய நிலை. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன், அப்புறம் சொல்லுங்க நீங்க. அதாவது வந்து 2014 என்ன நடந்தது நமக்கு தெரியும், இது கொள்கை வழி வந்தது. மகாத்மா காந்தி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல இருந்து வெள்ளைக்காரன் அடித்து வெளியே துரத்திய பிறகோ, அதோடு இதை ஒப்பிடவே முடியாது. ஏன்னா இது வந்து இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம இவங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அது அவங்களுடைய உரிமை. நான் என்ன சொல்றேன், நான் வந்து வேல்யூ ஜட்மெண்ட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க எப்ப இது நல்லது கெட்டதுன்றதை விட்டுருங்க, எப்ப இந்த நிலைப்பாட்டுக்கு நீங்க வரீங்க, ஓகே வந்துட்டீங்க சரி, ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை உங்களுக்கு என்ன? இந்த அசம்பிளில ஒரு அரசியல் கட்சியினுடைய வரலாற்றுல கோர்ஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறது எந்த சூழல்லையும் நடக்கவே கூடாதா? தாராளமா நடத்தலாம், ஆனா நாங்கள் மட்டுமே உத்தமர்களை நம்ம பேச முடியாதுன்றான். வெஸ்ட் பெங்கால்ல வந்து நீங்க வந்து காங்கிரஸோட கூட்டணியில இருக்கீங்க, அதே லெப்ட் ஃப்ரண்ட். அதே சமயத்துல அடுத்த நாள் இல்ல ஒரே நேரத்துல 5 மாநில தேர்தல் ஒரே நேரத்துல நடக்குது, கேரளால நீங்க எதிர்க்கிறீங்க, சர்வதேச அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது ஒரே கட்டத்தில், அது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரே மாதிரி முடிவு எடுக்க முடியாது. உலகமே அமலாக்கம் அதுக்கு பிறகு வந்திருக்கிற போது உலகமே மாறி இருக்கு. இந்த இந்த நிலைப்பாடு இணைந்துதான் மாநிலத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இது எடுக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டுக்கு பிறகு உருவான மக்கள் நல கூட்டணியில பின்னால வந்து சேர்ந்தவர்கள் எழுப்பக்கூடிய குரல்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஆரம்பத்திலிருந்து உறுதியாக இருக்கக்கூடியவர்கள்னு நினைக்கிறவங்க கூட புதிய குரல்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். திருவாவளம் அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததா நம்ம சொல்றோம்.